தமிழ் பைபிள் ஸ்டடி. ரூத் சரித்திரம் 4 அதிகாரம். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். பட்டண வாசலில் ஒருவர் உட்கார வேணுமானால் அவர் யாரா இருக்கணும்? வந்து அந்த பட்டணத்தினுடைய மூப்பராக இருக்கணும், இல்லை நியாயாதிபதியாக இருக்கணும். இல்லை பட்டண வாசலிலே போய் உட்கார்றதுன்னா அது என்னன்னா ஜட்ஜ் பண்ணுறதான பிளேஸு, விசாரிக்கிறதான ஒரு இடம் பட்டண வாசல் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் லோத்தின் புஸ்தகத்தில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. லோத்தை குறித்து வாசிக்கிறதானா அதிகம் புஸ்தகத்தில் அந்த காரியத்தை பார்ப்பீங்க. யோபுனுடைய காரியத்தில் கூட பார்ப்போம். யோபு புத்தகத்தில் போய் பார்ப்பீங்கன்னா யோபு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டண வாசலில் உட்கார்ந்து தான் வந்து நீதியாய் செய்ததான காரியங்களை குறித்து புலம்புவார். அவர் நான் இப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அநியாயம் யாருக்கும் செய்யலை அப்படின்ற காரியத்தை சொல்லும்போது அந்த பட்டண வாசல் என்கிற காரியம் வரும். அப்போ பட்டண வாசல் அந்த நாட்களில் போய் உட்காரணும்னா மூப்பர் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல போய் உட்காருவாங்க. அப்போ போவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மூப்பனாக காணப்படுகிறான், அதாவது ஒரு பெரிய தலைவனாக காணப்படுறான் அப்படின்னு அர்த்தம். அஃப்கோர்ஸ் அப்படி தானே, நகசோனுடைய மகன் வந்து சல்மோன், சல்மோனுடைய மகன் வந்து அடுத்த பிரபு இல்லையா, இதுதான் வராங்க. தாவீது ராஜா அதில் தான் வராருல்ல, கடைசியில் வரும். சரி, போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, என்ன வந்து நாகர்கோயில் பாஷை மாதிரி இருக்கு அப்படின்னா, என்ன ஓய் அப்படின்னா அப்படி சொல்லுவீங்களோ நீங்க? அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுவார், அதான் சிரிக்கிறார். அவர் ஓய் வந்து பைபிள்லயே இருக்கு அப்படின்ட்டு. சரி ஓகே, ஓய் என்று யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பா? நிச்சயமா அவன் ஓயின் கூட்டிருக்க போறது கிடையாது. எப்படி பாஷையில ஏதாவது இருக்கும் ஹாய் அப்படின்ட்டு சொல்றதான வார்த்தை, சம்திங் லைக் தட், அட்டென்ஷனுக்காக சொல்றது. ஓகே, ஓய் என்று பேர் சொல்லி, அவன் பேர் ஓய் கிடையாது, என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, பேர் வரும்னு நினைக்கிறேன் அவனுடைய பேர்ல. சரி பார்க்கலாம். இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தில் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படி உமக்கு அறிய வேண்டும் என்றிருந்தேன். உமக்கு அறிய வேணும்னா அறிவிக்க வேணும். உனக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும், நான் வாங்கறேன்னா வாங்கிக்கலாம், இது பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து சாய்ஸ் யாருக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் யாரோ அவனுக்கு தான் போகணும். அதனால அந்த காரியத்தை நான் உன்னிடத்துல கொண்டு வருகிறேன். நீ அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும், அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும், உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ். என்ன ஏன் இதெல்லாம் கிறைஸ்ட குறிக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த அதிகாரத்துல. உம்மையும் உம்மை தவிர என்னையும் தவிர அதை மீட்கத்தக்க வேறொருவரும் கிடையாது. யூதா கோத்திரத்திலே வேற யாரும் கிடையாதுன்னு சொல்றான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்க இருந்திருப்பாங்க, ஆனா யாருமே கிடையாது. க்ளோஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான். அதற்கு அவன் நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்றான். என்னன்னா விஷயம் தெரியல, ரூத்த கல்யாணம் பண்ணணும்ன்ற பாயிண்ட் வரல. ஏன்னா அது வந்தா என்ன பண்ணுவான், நோன்னு சொல்லுவான். இப்ப வந்து இடத்த தானே வாங்கணும், நோ ப்ராப்ளம், அவர் சொல்றாரு மீட்டுக் கொள்ளுகிறேன் என்றான். அப்போது போவாஸ், நீ நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். இதான் பாயிண்ட். இப்ப வயல் நிலத்தை மீட்கிறதுக்கு அவன் ரெடி, ஆனா ரூத்தை விவாகம் பண்றதுக்கு, அதனால தான் சொன்ன இது பெரிய ரொமான்டிக் லவ் ஆஃபர் மாதிரி வந்து பார்க்கறதுக்கு தெரியுமே ஒழிய, மூவி எடுத்தா அப்படி தெரியுமே ஒழிய அப்படி கிடையாது. ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொன்னதை போல மோவாபியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அருவறுப்பானவர்கள் தான். என்ன அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து இந்த விவாகத்திற்கு இவர்கள் உட்பட வேண்டுமே ஒழிய, இல்லை என்று சொன்னால் எனக்கு இவனுக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி, போவாஸ் வந்து எப்படி கர்த்தருக்கு பயந்தவன் அப்படின்றதான காரியத்தை அவன் வந்து அதை டீல் பண்றதான விதத்துல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து உண்மை காணப்படுது, நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு, 6வது வசனம், அப்போது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான். அதை ரெஃப்யூஸ் பண்றான்.
மீட்கிறதிலும், அப்ப மீட்கலைன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு, வச்சிருந்தாரு. என்ன என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப நெருங்கிய முறையான், உறவின் முறையான் மீட்க அவன் இஷ்டப்படலை அப்படின்னு சொன்னா அவனை டிஸ்ஆனர் பண்ணுவாங்க. அந்த செப்பலை கழட்டி போட்டு நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணணும், சொல்லணும். அதை வந்து எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய உறவின் முறையானுக்கு பிரமாணத்தின்படி மீட்க இஷ்டம் இல்லாத ஒரு மனுஷனா இருக்கான் அவன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவனை குறித்து பேசுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு டிஸ்ஆனர். பட் அவன் அந்த டிஸ்ஆனர் எடுத்துக்க ரெடியாக இருக்கான். பட் ரூத்தை விவாகம் பண்ணுறதுக்கு அவனுக்கு இஷ்டம் கிடையாது. ஓகே, மீட்டுக்கொள்ள மாட்டேன். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்திலும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கழற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த, இது இது என்னது, இது முன்னாடி அவனுக்குரியதெல்லாம் மீட்கிறது ஒரு காரியம், அடுத்தது மரித்தவனுடைய பேரை நிலைக்க பண்ணுகிறதான காரியம் என்பது எதை குறிக்குது? இல்ல, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் லெவிரேட் மேரேஜ். இதுக்கு முன்பாக நம்ம பார்த்துருக்கோம், லெவிரேட் மேரேஜ். இப்ப யூதாவினுடைய மூத்த குமாரனுக்கு தாமார் கொடுக்கப்பட்ட போது, அவன் மரித்த பொழுது இரண்டாவது குமாரனுக்கு கொடுக்கப்பட்டு என்ன பண்ணா, அவனுக்கு அது இஷ்டம் கிடையாது. ஒய் ஷுட் ஐ அப்படின்ட்டு என்ன பண்ணா, அவன் வந்து ஒரு காரியத்தை செய்தான், அது சாபமாய் காணப்பட்டது. அப்போதான் யூதா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பிள்ளைக்கு நான் கொடுக்க மாட்டேன்ட்டு அவளை விரட்டி விட்டான். ஓகேவா? அதுதான் லெவிரேட் மேரேஜ். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இறந்த சகோதரனுடைய பெயர் விளங்கும்படியா, அது குறித்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ இதில் லெவிரேட் மேரேஜும் வருது. இப்போ ஏன் இப்படிப்பட்டதான காரியத்தை வந்து இவன் செய்யறான் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிரமாணத்துக்கு பயந்து செய்யறான். ஆனால் அவன் என்ன சொல்றான், இன்னொருத்தன் ஆறாவது வசனத்தை நீங்க பார்ப்பீங்க, அப்போது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன், எனக்கு அப்படிப்பட்டதான சந்ததி எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு என்ன பண்றான், அவன் சொல்றான். ஆனா போவாஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சு அவன் பேசி, எஸ் ஆல் டூ இட் அப்படின்னு சொல்றான். அதுதான் வந்து பத்தாவது வசனம். மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த, நான் மக்லோனின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அப்போது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலைப் போலவும் லேயாலைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, வாழ்த்துறாங்க. சரி, ஓகே, இப்போ வருவோம் அந்த கின்ஸ்மேன் ரெடிமேர் அல்லது கிட்டின உறவினன், அவர்கள் மீட்க வேண்டும் என்கிறதான காரியம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, எலிமேலைக்குடைய சுதந்திரத்தை மீட்கிறதற்கு ரெண்டு பேர் தான் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக காணப்பட்டாங்க. ஒருத்தனுடைய அந்த பேர் இல்லையா, அவன் பேர் இல்லை, ஓய் தான், ஒரு ஓயே பேராக இருக்குமோ, ஓய் பேர் கிடையாது இல்லை. இங்கிலீஷில் எப்படி இருக்குது அந்த வேர்டு? சொல்லப்படவில்லை, அது வந்து எக்ஸாவே விட்டாச்சு இடம் வருது. அப்ப அவனும் போவாஸ் தான், ரெண்டு பேரும் தான். அப்ப எப்படி வந்து இயேசு கிறிஸ்துவுடைய நிழல் போவாஸ் அப்படின்ட்டு எதன் அடிப்படையில வந்து எல்லாரும் சொல்லுகிறார்கள்? உண்மைதான், அது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுகிறதான காரியம் தான். கிறைஸ்டுடைய ஒரு ஷேடோ, எப்படி வந்து மோசே டேவிட் இவங்கெல்லாம் ஷேடோ ஆஃப் கிரைஸ்ட், அதே போல போவாசும் என்னவே ஷேடோ ஆஃப் கிரைஸ்ட். எதன் அடிப்படையில் அப்படின்னு சொன்னா, கின்ஸ்மேன் ரிடீமர் என்கிறதன் அடிப்படையில். சரி, இப்போ நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீட்டார் கிறிஸ்து, நம்மளே எல்லாம் மீட்டார், நம்முடைய ரட்சகர் இல்லையா. என்ன, அடிமைத்தனத்திலே காணப்பட்ட கைவிடப்பட்டதான நிலையில, என்ன கைவிடப்பட்ட நிலையில, ரட்சிப்பை நாமே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில, நம்மை வந்து வேற யாருமே மீட்க முடியாத ஒரு நிலையிலே காணப்பட்ட போது தேவனே வந்து நம்மளை மீட்க வேண்டியான சுச்சுவேஷன் வந்தது. ஓகே, இப்ப இப்படி நான் கேட்கிறேன் கேள்வி,
இப்ப என்னை ஒருவர் மீட்க வேண்டுமானால், இந்த ரட்சிப்பை குறித்து நான் பேசல, நார்மலா பேசுறேன். என்னுடைய நான் இப்ப தரித்திரமான நிலைக்கு போயிட்டேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்ததான எங்க ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ் ஒருவர் மீட்க வேண்டுமானால் யார் மீட்கணும், எனக்கு யார் க்ளோஸ் ரிலேட்டிவ், எனக்கு யார் பிரதரா, அவங்கதான். அப்பாக்கெல்லாம் வயசா இருக்கு போயிருப்பாங்க இல்லையா. அடுத்து பிரதர்ல யார் க்ளோஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மீட்க வேணும், அவங்கதான் க்ளோஸ் ரிலேட்டிவ். பிரதர்ஸே இல்லைன்னா அடுத்தது அப்பாவுடைய பிரதருடைய சன்ஸ் அப்படி வரும் சரியா. சரி ஓகே, இப்ப எனக்கு இப்படி இருப்பாங்க, அது மாதிரி உங்களுக்கு இருப்பாங்களா, இருப்பாங்கல்ல. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் அப்படி யாராவது இருப்பாங்களா, இப்ப நம்ம ரெண்டு பேர்த்தையுமே மீட்கணும் அப்படின்னா தேடி பிடிச்சா யாராவது வருவாங்கல்ல, அப்படி அப்படி போனா ஃபேமிலிட்டியில யாராவது வருவாங்க. சரி ஓகே, இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து அப்படி யாராவது ஒருத்தர் வருவாங்களா. இப்ப நம்முடைய எல்லாரையும் எல்லாருடைய இன்ஹெரிட்டன்ஸையும் மீட்கணும் ஒருத்தர் அப்படின்னு சொன்னா, அந்த உரிமை பெற்ற அல்லது கடமை பெற்ற ஒருவர் பூமியில யார், தேவன். ஃபர்ஸ்ட் ஓய் அப்படின்னு சொன்னாலும் ஒருத்தர் அந்த மாதிரி யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாம் வெவ்வேறு ஃபேமிலிஸ் இல்லையா, நமக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபாதர் வந்து வெவ்வேறு. அப்படி இருக்கும்பொழுது இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் க்ளோஸா வரணும்னா யாரு நீங்க சொல்ல முடியும், அப்படி யார் உண்மையிலேயே? நிச்சயமா ஆதாம் தான், சந்தேகமே கிடையாது, ஆதாம் என்கிற மனுஷன் தான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும், இப்ப அமெரிக்கால இருக்க ஒருத்தனுக்கும் எனக்கும் ரெண்டு பேரையும் மீட்கணும் அப்படின்னு சொன்னா அது யார் மீட்க முடியும் அப்படின்னு சொன்னா வேற வழியே கிடையாது. நீங்க ஃபேமிலி ட்ரீயை சர்ச் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒன்லி ஆதாம், ஆதாம் என்கிற ஒரு மனுஷன். அவர் வந்து எலிஜிபிளா மீட்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா அவர் எலிஜிபிள் கிடையாது. என்ன அப்படின்னா ஓய், அவர் வந்து ஹி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம், ஹி இஸ் நாட் எலிஜிபிள் டு. இப்ப இந்த உலகத்தினுடைய காரியமா இருந்தால் மீட்கலாம், ஆனா இது ரட்சிப்பினுடைய காரியம், என்னுடைய ஆத்மாவை மீட்க வேண்டும். இதுல வந்து ஆவிக்குரிய காரியம் அடங்கி இருக்கு. ஏன்னா கிரைஸ்ட் வந்து நம்மளை எதுல இருந்து மீட்கிறார் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆத்மாவை மீட்கிறார் அப்படிதானே. இந்த உலகத்துல நமக்கு எழுந்ததெல்லாம் மீட்டுக் கொடுக்கறதான காரியத்தையா பண்றதுக்கு வந்தார் அவரு? டு யூ திங்க் சோ? இல்ல, மீட்டு கொடுப்பாரு கேட்டா, பட் எல்லாருக்கும் இதா அவருக்கு வேலை. ஏன்னா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லும் போது உங்களுக்கு இப்படி நடுவில் நியாயாதிபதியாக வைத்தது யாருன்னு கேட்டார்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் என் சகோதரனுக்கும் இந்த மாதிரி நில பிரச்சனை இருக்குது, சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கிரைஸ்ட்டை வந்து கேட்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன நியாயாதிபதியாக யார் வச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அதுக்கு வரல, என் வேலை அதுவா. அதாவது உங்களுடைய ஆத்மாவை மீட்கிறதற்காக, ரட்சிப்பின் பாதையை உண்டாக்குறதற்காக உங்களுடைய மீட்பராக நான் வெளிப்பட்டுருக்கேன். அதுதான் கிரைஸ்ட் வந்ததுனுடைய நோக்கம் இல்லையா. அப்போ அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆதாம் என்கிறதான மனுஷன்னால நம்முடைய ஆத்மாவை மீட்க முடியாது. ஏன்னா இன்னும் என்ன பெரிய பிரச்சனைனா, நம்ம ஆத்மா விழுந்ததுக்கு முக்கியமான காரணமே அவர் தான். ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே மனுக்குலம் முழுசுமா என்ன போச்சு, பாவத்திற்குள்ளாக வந்தது, அடிமைத்தனத்திற்குள்ளாக வந்தது என்று வாசிக்கிறோம் முதல் ஆதாமினால். அப்ப அடுத்து நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலும் ஒருவருமே கிடையாது, இந்த பூமியிலே காணப்படுகிற ஒரு மனிதனும் எல்லாருடைய ஆத்மாவையும் மீட்கக்கூடியதான மனுஷன் கிடையாது. ஒருத்தருடைய ஆத்மாவையும் மீட்க முடியாது. அப்ப எல்லாருடைய ஆத்மாவையும் மீட்கக்கூடியதான ஒரு ரிடீமராக யாருமே இல்லை. அப்ப தேவன் அங்கிருந்து மீட்கலாமா? நாம் அவர் மீட்க முடியும், ஏன்னா அவர் காடு தானே, அங்கிருந்து என்ன வேணா செஞ்சிடலாம். ஆனா கின்ஸ்மேனா இருக்க முடியாது. இது எப்படி, அப்படி அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, ஹி மஸ்ட் பி எ க்ளோஸ் மேல் ரிலேட்டிவ். அப்ப கின்ஸ்மேனாக, கிட்டின உறவின் முறையானாக காணப்படணும். காட் வந்து கிட்டின உறவின் முறையான நமக்கு, அவர் வந்து ஆவியா இருக்கிற தேவன். அவர் என்ன பண்ணாரு, பூமியை உண்டாக்குனார், பூமியினுடைய மண்ணில இருந்து எடுத்து மனுஷன் என்ன பண்ணாரு, உண்டாக்கினார், அவருடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். அப்ப கிட்டின உறையானா நம்மளை போலவே இருக்கணும் அப்படிதானே, நம்மளை போலவே ஃபிளஷ் அண்ட் பிளட்ல வந்து காணப்படும். அப்பதான் கின்ஸ்மேன் ரிடீமரா இருக்க முடியும், மேலா இருக்கணும். கின்ஸ்மேன் ரிடீமர்னா கிட்டின நெருங்கின உறவினராக என்ன பண்ணும், தேவன் வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டாதான் என்ன பண்ண முடியும், நம்மளை மீட்க முடியும். எதன் அடிப்படையில், அவருடைய பிரமாணத்தின் அடிப்படையில. அப்ப ரெண்டு பேர் தான் நம்மளை மீட்கக்கூடியவர்கள், ஒருவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாரு. யார் அப்படின்னா நம்முடைய இந்த பிசிக்கல் ஃபாதர், நம்ம எல்லாருக்கும் பிசிக்கல் ஃபாதர், ஒரே ஃபாதர் தானே. ஆதாம் ஒருத்தர் தான் நம்முடைய பிசிக்கல் ஃபாதர் எல்லாருக்கும் இல்லையா, உங்க அப்பா வேற எங்க அப்பா வேற. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஆதாம் வந்து ஒரு பிசிக்கல் ஃபாதரா இருக்காரு, ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லாருமே வந்திருப்பாங்க அப்படிதானே எல்லாருமே. அப்ப அந்த பிசிக்கல் ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா நாட் கேப்பபிள் டு ரிடீம் அவர் சோல்ஸ். அப்படியான காட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ரிடீம் பண்ணணும்னா காட் மனிதனாக வெளிப்பட்டே ஆகணும். எப்படி அப்படின்னு சொன்னா, நம்மை போல, ஏன் அப்படி பாக்குற எனக்கு டவுட்டா இருக்கு உனக்கு, நம்மை போல ஒரு மனிதனாக
தேவன் வெளிப்பட்டால் மட்டும்தான் அவருடைய அந்த வார்த்தையை என்ன பண்ண முடியும், அவர் நிறைவேற்ற முடியும். ஓகேவா? அப்ப ஏன் தேவன் மனிதனாக வெளிப்பட வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா அவசியம் அப்படின்னு சொன்னா, வேற வழி இருக்கா அப்படின்னு சொன்னா வேற வழியே கிடையாது. எப்போ வேற வழி இருந்திருக்கும்? இந்த வேத வாக்கியங்களே அவர் கொடுக்காது இருந்தால் வேற வழி இருந்திருக்கும், அப்படித்தானே? வேற வழியா மீட்கலாம். ஆனா இந்த வேத வாக்கியத்தை என்ன பண்ணாரு, அவர் மனிதனை உண்டாக்கின காலத்துல இருந்து வேத வாக்கியங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார், பிரமாணங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப அந்த பிரமாணம் என்று சொல்வது அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை அவர் மீறுவாரானால் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இஸ் வேர்ட்ஸ்? இல்ல, அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது. ஒரு வார்த்தைக்கு மதிப்பு இல்லைன்னா அவரை எப்படி தேவன் சொல்ல முடியும்? அப்ப அவர் அனுப்பினதான, அவர் கொடுத்ததான, அல்லது அவர் நியமித்ததான பிரமாணத்தை அவரே மீறமாட்டார், அப்படிதானே? அப்ப அந்த பிரமாணத்தை மீறாதபடி நம்மளை மீட்க வேண்டுமானால் அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் நம்மளை மீட்க வேண்டுமானபடினாலே தேவன் மனிதனாக வெளிப்பட்டே ஆக வேண்டும். எப்படி? அதுவும் நம்மை போலவே மனிதனாக வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டா இப்ப கிறைஸ்த வந்து எப்படி பார்த்தாங்க? எல்லாரும் மனிதனாக பார்த்தார்கள், மனுஷகுமாரனாக பார்த்தார்கள், நம்மளை போல ரத்தமும் சதையும் உடையவராக பார்த்தார்கள். அப்ப அந்த ரத்தத்தை சிந்தி அவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ண முடியும்? அதுதான் வந்து விலைக்கிரயத்தை கொடுக்கறதான, விலைக்கிரயத்தை கொடுத்து அவர் மீட்டார். அப்ப அந்த விதத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போவாஸ் வந்து ஷேடோ ஆஃப் கிரைஸ்ட். ரூத் அப்படின்றது யாரு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் தான். ரூத்ன்றது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா உலகத்தினுடைய ஜனங்களை குறிக்கிறது, சரியா? அதாவது உதவியற்ற நிலையிலே காணப்படுகிறதா நம்முடைய எல்லாருடைய ஆத்மாவையும் குறிக்கிறதா ரூத். சரி, ஓகே. அப்ப அதன் அடிப்படையில் தான் வந்து பவுல் சொல்றாரு, நான் வந்து கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புண்ண கன்னிகளாக உங்களை நான் நியமித்தேன் அப்படின்ட்டு நம்முடைய சோல்ஸை குறித்து பவுல் சொல்றாரு, ஒரே புருஷனுக்கு உங்களை நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, 13வது வசனம், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்போது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன், உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். வாழ்த்துறாங்க. அந்த லெவிரேட் மேரேஜினுடைய அந்த எஃபெக்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவள் யாருடைய பிள்ளையாக பாவிக்கப்படுகிறாள் என்று சொன்னால் நகோமியுடைய பிள்ளையாக. எப்படின்னா எலிமேலேக்கினுடைய சந்ததியில், எலிமேலேக்கினுடைய மகன் காணப்பட்டான். அவன் வந்து இறந்து போனான். அவனுடைய மனைவியாக இருந்த ரூத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு காணப்படுறா. இப்போ போவாஸ் விவாகம் பண்ணி பெற்றெடுக்கிற அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நகோமியினுடைய பிள்ளையாக பாவிக்கப்படுது. அதனால அப்படி வாழ்த்துறாங்க, ஏழு குமாரர்களை பெற்றதை பார்க்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உன்னுடைய அருமையான மருமகள் அவனை பெற்றாளே என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவள் வாழ்த்துறாங்க. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டு காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு, ஆமாம், ஏன்னா அதெல்லாம் மீனிங் கொடுக்குது. என்ன அப்படின்னா சும்மா வாழ்த்துறது கிடையாது. நகோமி வந்து கடைசி காலத்தில் ஒரு பிள்ளையை வளர்க்கிறா என்றதான அர்த்தத்தில் அது சொல்லப்படலை. என்ன அப்படின்னு சொன்னால் நகோமியுடைய சந்ததி வந்து எலிமேலேக்கினுடைய, இன்ஃபேக்ட் எலிமேலேக்கினுடைய சந்ததி வந்து தழைக்குது அப்படின்னு சொல்றதான காரியம். அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு, பேரேஸ் எஸ்ரோனை, பேரேஸ் யாரு? ரொம்ப மெமரியெல்லாம் கம்மி போல. என்ன பேரேஸ் யாருன்னா, யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்ததான பிள்ளைகளிலே ஒருவன் தான் பேரேஸ். சரி, பேரேசுடைய சந்ததியின் வரலாறு, பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். ரெஸ்ட் இஸ் த ஹிஸ்டரி. ஏதாவது கேள்வியா இருந்தா நீங்க இருந்தா பதில் பார்க்கறதுக்கு கேளுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்? கிட்டின அல்லது நெருங்கின உறவின் முறையானுடைய பிரமாணத்தின்படி மீட்கப்படுகிறதான காரியத்தை நீங்க மனதில் வைத்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரூத்தினுடைய வரலாறு புரியும். அடுத்தது, ஏன் வந்து கிறைஸ்டோட கம்பேர் பண்ணப்படுகிறது, நம்முடைய மீட்போட ஏன் இது கம்பேர் பண்ணப்படுகிறது என்கிறதான காரியம் புரியும். இல்லை அப்படின்னு சொன்னா இது ஜஸ்ட் நடந்ததான ஒரு ஹிஸ்டரியில நடந்ததான ஒரு காரியம்.
எப்படி ராகாபுடைய காரியத்தை நம்ம பார்த்தோம், எப்படிப்பட்டதான ஒரு விசுவாசியாக அவள் காணப்பட்டு, ஈவன் இஸ்ரவேலர்களுக்குள்ள கூட அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த நாளிலே காணப்படாத பொழுது, ஒரு கானானிய ஸ்திரீயாக எரிகோவின் மதில் மேலே வேசியாக தன்னுடைய ஒரு வேலையை பண்ணி கொண்டிருந்தவ, எப்படி தேவன் மேலே விசுவாசத்தை வைத்து அவ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்ததியில் ஒரு முக்கியமான ஸ்திரீயாக மாறுகிறாள் அப்படின்றது நீங்கள் வந்து இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயு 1 அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை ஆண்டவர் எப்படி ஹானர் பண்ணுறாரு, ஒரு மீட்கப்பட்டதான ஒரு பாத்திரத்தை, பாவத்திலேருந்து மீட்கப்பட்டதான பாத்திரத்தை முழுமையாகி தனக்கு ஒப்பு கொடுக்கும்போது எப்படி ஹானர் பண்ணுறாரு அப்படின்றதான் காரியத்தை நம்ம பார்க்க முடியாது. ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? ரொம்ப சிம்பிள். ஆண்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய ஸ்திரீ சொந்த ஜனம் அந்நிய ஜனம் அப்படிலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா உண்டாக்கும் போது ஆண்டவருக்கு அந்நிய ஜனம் சொந்த ஜனமா? எல்லாருமே ஆதாம்ல இருந்தானே வந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆதாமுடைய பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட்டவர்கள் எப்போது தேவனை தள்ளிட்டு போறாங்களோ அப்ப அவர்களை பார்த்தீங்கன்னா தேவன் வந்து வேற விக்கிரகத்தினுடைய ஜனங்க, பாகாலுடைய பிள்ளைங்க, பேலியாளின் புத்திரர்கள் அப்படின்றார். ஆனா தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அருகில இருக்கிறவர்களை தன்னுடைய ஜனம் சொல்றாரு. அப்படியே வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனோட உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை என்ன? உன்னுடைய சந்ததி வந்து பாத்தீங்கன்னா சந்ததிக்கு நான் தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள். அதான் உடன்படிக்கை. அதிகமாக 17 அதிகாரத்துல காணப்படும் உடன்படிக்கைதான். அப்படியானால் இந்த உலகத்திலே காணப்படுகிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை அறியாதபடி அல்லது அவரை தள்ளிவிட்டு அங்கங்க ஒருத்தன் ஒருத்தன் ஆண்டவரை தேடுறதான ஜனம் காணப்பட்டாலும் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்ப அதுக்குள்ள வர்றவங்க அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைங்க. அப்ப வெளியில இருக்கவங்கலாம் அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த ஆபிரகாமின் தேவனை ஏற்றுக்கொண்டு வந்தா அவர்களும் உடன்படிக்கைக்குள்ள வராங்க. வெளியில இருக்கவங்க எப்படி பார்க்கப்படுவாங்க? நம்மள மாதிரி அதே ஷேப்ல அதே மாதிரிதான் இருந்தாலும் அவர்கள் அந்நியராக தேவனாலே பார்க்கப்படுவார்கள். அப்ப அந்நியர்கள் உள்ள வர முடியும், உள்ள இருக்கிறவர்கள் வெளியவும் போக முடியும். ரொம்ப சிம்பிள். அப்ப ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீயாக காணப்பட்டால், ஏன் மோவாபியர்கள் அருவறுப்பானவர்கள் என்று சொன்னால், லோத்தினுடைய பிள்ளை தான், ஒரு பையன் தான் வந்து மோவாப். அவர்கள் செய்ததான காரியத்தை நிமித்தமாக அந்த சந்ததியை ஆண்டவர் அருவறுப்பான சந்ததி, அவங்களை சேர்க்காத, அவங்க வந்து சபைக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு அம்மோனியர்களையும் மோவாபியர்களையும் குறித்து ஆண்டவர் சொல்றார். அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் ஆண்டவர் நியமித்ததான அந்த பிரமாணங்களுக்கு ரொம்ப விலகி ஒரு காரியத்தை செய்தாங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா சபிக்கப்பட்டார்கள். இப்படி காணப்படுகிறவர்கள் திரும்பவும் ஆசீர்வாதத்துக்குள்ள வர முடியுமா அப்படின்னு சொன்னா வர முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என் பிள்ளை அல்லாதவர்கள் பிள்ளைகளாக மாற முடியும், பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் செய்தால் வெளியில போயிட முடியும். நாய்க்குட்டி பிள்ளையா மாற முடியும், பிள்ளை நாய்க்குட்டியா மாறிட முடியும், அப்படிதானே? நீங்க ரோமர் 11 அதிகாரத்தை போய் பாருங்க, ரொம்ப அழகா பேசுவார். எப்படின்னா ஒரு ஒலிவ மரம் காணப்படுது, நாட்டு ஒலிவ மரம் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்குது, காட்டு ஒலிவ மரங்கள் காணப்படுது மற்ற தேசங்களை குறிக்குது. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்குள்ள காணப்படுறதான இந்த நல்ல ஒலிவ மரம் இருக்குல்ல, அந்த நல்ல ஒலிவ மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் நாம தான், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கன்னு வச்சுக்கோங்க, இஸ்ரவேல் ஜனங்க, அவைகள் அவிசுவாசிகளாக காணப்படுச்சுன்னா அதெல்லாம் கட் பண்றாராம். இந்த காட்டு ஒலிவ மரத்துல விசுவாசியாய் காணப்படுறதை கொண்டு வந்து இதுல வந்து கனெக்ட் பண்றாராம். அப்ப இதுல முறிக்கப்பட்டு அதுல இருக்கிறது இங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா நீ வந்து அதுல நிலைத்திரு, நான் நல்ல ஒலிவ மரமே அவிசுவாசி ஆனால் தப்ப விடாதிருக்க, நீ காட்டு ஒலிவ மரமாய் இருந்து அதனுடைய கிளை இங்கே ஒட்ட வைத்திருக்கும் போது நீ ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது அதே காரியம் தான். என்ன அப்படின்னு சொன்னா தேவன் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் வந்து அருவறுக்கிறது இல்லை, யாரையும் வேணான்னு தள்ளுறது இல்லை. அவர்கள் தேவனை தள்ளிவிட்டு போனபடினாலே அவர்கள் வேற பாயிண்ட் புரியுதா? அப்ப அவர்கள் இப்ப முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, ஹிந்துஸ் இருக்கிறாங்க, விக்கிரகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஏன் ஆண்டவருக்கு அவங்களை பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவரை தள்ளிட்டு துரோகம் பண்றாங்க அவருக்கு, ஆனப்படினால் பிடிக்கல. அவங்க என்னைக்கு வராங்களோ அப்படி ஏற்றுக்கொள்வார் அவங்கள, அவருடைய பிள்ளைகளா. இப்ப நம்ம இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், நாளைக்கு எனக்கு விக்கிரகம் வேணும், இந்த கர்த்தர் வேணும், விக்கிரகம் வேணும், நம்ம வெளில போயிடுவோம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். ட்ரூத் வந்து ரொம்ப சிம்பிள், அது சொல்லிக் கொடுக்குற காரியங்களும் ரொம்ப சிம்பிள். ரோமர்ல பவுல் இதை குறித்து எப்படி பேசுறாரு பாருங்க, 11 அதிகாரத்துல சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம், 17 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ரோமர் 11:17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால், அதாவது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தையெல்லாம் நீ பெறுகிறவனாக மாறியிருந்தாயானால், வாக்கு தத்தங்களில் எல்லாம் பெறுகிற சுதந்திரவாளியாக நீ மாறியிருந்தாயானால், நீ அந்த கிளைக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. இப்படி ஒரு திங்கிங் வருது. எங்கன்னா புறஜாதியிலிருந்து தேவ பிள்ளையாக மாறினவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு திங்கிங் வருதுன்னா, என்னை கொண்டு ஒட்ட வைக்கிறதுக்காக இஸ்ரவேலனை தட்டிட்டார் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? ஏனென்று சொன்னால் அவர்கள் கிறைஸ்டை ஏற்றுக்கொள்ளாதபடினாலே அவர்கள் வந்து தள்ளப்படுகிறார்கள். உடன்படிக்கைக்குள்ள வரல. புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்காங்களா இஸ்ரவேலர்கள்? இல்லை, அவர்கள் அந்த பழைய உடன்படிக்கைக்குள்ளே இன்னும் காணப்படுகிறார்கள். அந்த பழைய உடன்படிக்கையின் படி அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்க அப்படின்னா நாங்கள் தேவ பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் பரலோகத்துக்கு போகணும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் புதிய உடன்படிக்கைக்குள்ளேயே வரல. ஆனால் இன்றைக்கு புறஜாதியிலேருந்து வந்த கிறிஸ்தவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? என்ன உள்ள கொண்டு வர்றதுக்காக அவனை தட்டிட்டாரு அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்போ பவுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, கொஞ்சம் வந்து கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்றார். என்ன அப்படின்னா, நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. கிறைஸ்டை ஏற்றுக்கொள்ளாதபடினாலே அவர்கள் என்ன பண்ணாங்க? விழுந்தார்கள். நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. ஸ்வாவ கிளைகளை, ஸ்வாவ கிளைகள்னா என்ன அர்த்தம்? ரியலாவே ஆபிரகாம் பிள்ளைங்க. நம்மளாம் ரியலா பிசிக்கலி ஆபிரகாம் பிள்ளைங்க கிடையாது. ஆபிரகாம் பிள்ளைங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. நம்ம எங்கேயோ ஏசியாலே எங்கேயோ பிறந்தோம்ல. ஆபிரகாம் வாழ்ந்ததான இடம் வந்து பாபிலோன் பகுதி. நம்ம வந்து பிசிக்கலி ஆபிரகாம் நம்முடைய ஃபாதராக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸ்பிரிச்சுவலி தான் ஆபிரகாம் நம்முடைய ஃபாதர். வாக்குதத்தின்படி சரியா தொடர்ந்து வாசிக்கலாம். அப்ப ஸ்வாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. எப்ப பெருமை இருந்துச்சுன்னா, ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் மெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராவிட்டால் அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள். என்னைக்கு அவர்கள் அவிசுவாசத்தை விட்டு கிறைஸ்த ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்கு திரும்பவும் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் ரீஇன்ஸ்டேட் பண்ணுவாரு அப்படின்றாரு. ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. ஸ்வாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு ஸ்வாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் ஸ்வாவ கிளையாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அதாவது பழைய உடன்படிக்கைக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிதானே? பழைய உடன்படிக்கைக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க வந்து ரோமர் 9 பவுல் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னன்னா, தேவ ஆராதனைகள், வாக்கு தத்தங்கள், ஆணைகள் எல்லாம் அவர்களுடையதல்லவா? வேத வாக்கியங்கள் எல்லாம் அவர்களுடையதல்லவா? அவர்கள் பெற்றது தானே இன்னைக்கு நம்ம வந்து வச்சுக்கிட்டு இட்ஸ் மை பைபிள்னு சொல்றோம் நம்ம. அப்படிதானே? பாருங்களேன் 9 என்ன பேசுறாரு பாருங்களேன். 9:6 அதை பாத்துறீங்க, திரும்ப வருவோம். ரோமர் 9:4 பாருங்க. ரோமர் 9:4 அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் எடுக்க முடிஞ்சா ரோமர் 9:6 சாரி 9:4 அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணங்களும் தேவாராதனைகளும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவர்களே, அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேலர் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அப்படின்னு அர்த்தம், எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல அப்படின்னு சொல்லல. என்னன்னா, ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருந்தாலும் அவிசுவாசிகளா இருக்காங்களே. ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா பிசிக்கலி ஆபிரகாம் சில்ட்ரன் மாத்திரம் கிடையாது, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கொண்டவர்களா இருக்கணும். அவங்கதான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆவிக்குரியபடி இல்லையா? அப்ப அதன் அடிப்படையில எல்லா இஸ்ரவேலர்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல, அதாவது இஸ்ரவேலர்கள் அல்ல அப்படி சொல்றாரு. இப்ப இங்க திரும்ப வந்து நீங்க வாசிக்கும் போது ரோமர் 11:11 நீ வந்துட்டீங்கன்னா, ஸ்வாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு ஸ்வாவத்திற்கு விரோதமாக நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் ஸ்வாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள்
சுய ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்றார். ஏன்னா பழைய அந்த உடன்படிக்கை எல்லாமே அவர்களுக்குரியது, நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம உரிமை பாராட்டுகிறோம். என்னன்னா அந்த பழைய உடன்படிக்கையினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் வந்து, அல்லது அதனுடைய ஞான அர்த்தத்தின்படி நான் வந்து சில்ட்ரன் ஆஃப் ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன். கலாத்தியர் 3 கடைசியில் அது இருக்கும். இதை முடிச்சுட்டு அதை பார்த்து முடிச்சிடலான்னு. சரி, 25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனம் உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் நம்மளை மீட்டார்ல, நம்மளை மீட்கிற அவரே என்ன பண்ணுவாராம், மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைக்குள்ள ஏற்கனவே நம்ம வந்துட்டோம், அவர்களுக்கு முன்பாகவே வந்துட்டோம். ஏன்? அவர்கள் அவரை தள்ளினாங்க, நம்ம ஏற்றுக்கொண்டோம். முந்தினோர் பிந்தினோராகவும், பிந்தினோர் ராய் காணப்பட்ட நாம முந்தினோராகவும். பழைய உடன்படிக்கைக்கு பார்க்கும்போது அவர்கள் முந்தினோர், நம்மெல்லாம் உள்ளே இல்லை. ஆனா புதிய உடன்படிக்கைக்குள்ள பார்க்கும்போது அவர்கள் பிந்தினோர் ஆயிட்டாங்க, நம்ம முந்தினோர் ஆயிட்டோம். இதுதானே? ஆனபடினாலே அவர்களை நம்ம அற்பமா என்ன முடியுமா? என்னக்கூடாது? எங்களுக்காக தான் அவங்கள தள்ளிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இல்ல. நம்மளையே உள்ள கொண்டு வந்தவர் அவங்களையும் என்ன பண்ணுவாரு, உள்ள கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. கலாத்தியர் 3 நீங்க பார்க்கும்போது கலாத்தியர் 3:29 கடைசி வசனத்தை பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இது எப்படி நமக்கு கிடைச்சது? 28 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளதான் சொல்லுது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியும் வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளை. இந்த பிரிவிலேஜ் எப்படி நமக்கு கிடைச்சது? அற்புமாய் எண்ணப்பட்ட நம்மை அவர் உள்ள கொண்டு வந்தார். என்ன அப்படின்னா, அவர் அனுப்பின வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டோம். சின்ன பிள்ளைங்க மாதிரி சுவிசேஷ வார்த்தையை ஏற்றுக்கொண்டோம். கேள்வி கேட்கல, தேவன் ஏன் சிலுவையில வந்து தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்? லாஜிக் பார்த்தா இடிக்குது இல்ல. அவர் தான் காடாச்சே, அவர் மேல இருந்தே ஒரு காரியத்தை செஞ்சிடலாமே. ஆனா சிலுவையில வந்து தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி ஏன் என்னை மீட்க வேண்டும்? சிலுவையின் உபதேசம் நிறைய பேருக்கு பைத்தியமா இருக்கு. நமக்கு பைத்தியமா இல்லை, நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சத்தியம் என்று நமக்கு வெளிப்பட்டது. ஆனப்படினாலே நம்ம வந்துட்டோம் உள்ள. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அத இதுல வந்து லாஜிக் இல்லை, இது எப்படி அது எப்படின்றவன் பைத்தியமாவே வெளியில இருக்கான். இது பைத்தியம்னு சொல்லிட்டு வெளியில இருக்கான். இதான் வித்தியாசம். அதனால இதுல வந்து நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நமக்கு கிடைச்ச இந்த ஸ்லாக்கியத்துக்காக நாம பெருமை பாராட்டுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அதனால நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப முட்டாளா இருக்குமா அப்படியும் கிடையாது. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஞானிகளா இருக்கிறோம். ஏன்னா ஞானிகளுக்கு தான் இந்த இந்த வார்த்தை புரியும். எத்தனை பேர் திங்க் பண்ணிருக்கேன், நான்லாம் சின்னதை திங்க் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னா, தேவன் எதுக்கு வந்து சிலுவையில வந்து மறித்து இப்படிதான் நான் மீட்கணும்? ஒன்றும் கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியலையா? ஒரு பவர்ஃபுல் காட்னா ஏன் இப்படி பண்ணணும் அப்படி யோசிச்சிருக்கேன். அப்புறம் வேதத்தை வாசிக்கும் போது தான் தெரியுது, அது அவருடைய வார்த்தையின்படி அவர் செய்கிற காரியம். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, பாவத்தினுடைய சம்பளம் மரணம், இதெல்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லி இருந்த காரியங்கள். அதை அவரே மீற முடியாது. அப்போ அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவர் அப்படி தான் வரணும். இது நிறைய பேருக்கு இடரலாக இருக்கும். கிறிஸ்துவை குறித்த உபதேசம் நிறைய பேருக்கு இடரலாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கும். கேள்வி ஏதாவது இருக்காங்க?